அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏகேஇசி சேனல் இன்றைக்கி நாம் இன்ட்ரடக்ஷன் டு கம்யூனிகேஷன் பற்றி பார்க்கலாம் முதல்ல கம்யூனிகேஷனுக்கான டெஃபனிஷன் வந்து பார்த்துருவோம் ஸோ கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் த்ரூஎ கம்யூனிகேஷன் சேனல் அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சிக்னலை ஒரு இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு பேர் வந்து கம்யூனிகேஷன் இந்த ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் சேனல் வழியாக ட்ரான்ஸ்மிட் பண்ண போகிறீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் சேனல் வழியாக தான் ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும் ஸோ அப்போ டிஃபைன் கம்யூனிகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டூ அனதர் பாயிண்ட் த்ரூ எ கம்யூனிகேஷன் சேனல் இதுதான் இதுக்கான டெஃபனிஷன் எக்ஸாம்பிள் ஃபார் கம்யூனிகேஷன் என்னது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் கம்யூனிகேஷன் ஸோ மொபைல் கம்யூனிகேஷனுங்கிறது நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை எடுத்து என்ன பண்ணுறீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை அந்த மொபைல் ஃபோன் வழியாக பேசுகிறீங்க நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க அதர் எண்டில் உங்கள் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு லொக்கேஷனில் வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் பேசக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னாகுது வேறு ஏதோ ஒரு பாயிண்டில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு போய் ரீச் ஆகுது எதன் வழியாக ரீச் ஆகுது த்ரூ ரேடியோவேவ்ஸ் சரிங்களா நீங்கள் இருந்துக்கிட்டு மொபைல் ஃபோன் இல்லாமல் பேசினா ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு கேட்குமா கேட்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க மொபைல் ஃபோன் வழியாக பேசுகிறீங்க ஸோ அந்த மொபைல் ஃபோன் வழியாக பேசும்போது என்னாகும் அப்படின்னா அது வந்து சூட்டபுள் ஃபார் ட்ரான்ஸ்மிஷன் சிக்னலாக மாறிடும் நீங்கள் பேசக்கூடிய சிக்னலை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு போகக்கூடிய அளவுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அதன் அதன் பிறகு தான் என்னாகும் வேவ்ஸ் மூலமாக ரிசீவர் சைடு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு போய் ரீச் ஆகும் அங்கே ரிசீவ் ஆன சிக்னல் வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வந்து அண்டர் கோ பண்ணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவ்டு சிக்னலில் இருந்து உங்களுடைய மெசேஜ் சிக்னலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் அதன் பிறகு உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து போய் ரீச் ஆகும் ஓகேவா ஸோ கம்யூனிகேஷனுடைய டெஃபினிஷன் சொல்லிடுங்க எக்ஸாம்பிள் வந்து மொபைல் கம்யூனிகேஷன் ரொம்ப சிம்பிள் கம்ப்யூட்டரில் ஒரு இமெயில் அனுப்புகிறீங்க அது ஒரு எக்ஸாம்பிள் இப்போது நம்ம ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம் ஸோ ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு மேஜர் சைடு வந்துரு மூணு மேஜர் பார்ட் வந்திருக்கு ஒன்று வந்து டிரான்ஸ்மிட்டிங் சைடு இன்னொன்று ரிசீவிங் சைடு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய சேனல் சேனல்னு சொல்கிறத விட கம்யூனிகேஷன் சேனல் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ ஜென்ரல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த்ரீ மேஜர் செக்ஷன் ஒன் இஸ் ட்ரான்ஸ்மிட்டிங் சைடு அனதர் ஒன் இஸ் ரிசீவிங் சைடு அனதர் ஒன் இஸ் ஏ சேனல் இப்போ இந்த டிரான்ஸ்மிட்டிங் சைடை பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது ஒரு இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் நீங்கள் ட்ரான்ஸ்மிட்டே பண்ண முடியும் ஸோ அப்போ முதல்ல இருக்கக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டு இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனுங்கிறது என்ன உங்களுடைய வாய்ஸ் சிக்னல் ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் கம்யூனிகேஷன் வழியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்னது உங்களுடைய வாய்ஸ் சிக்னல் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் இன்ஃபர்மேஷன் இல்லை நீங்கள் லைவாக வந்து பேசுகிறீங்க வீடியோ கால் பேசுகிறீங்க அப்படின்னா என்னாகும் உங்களுடைய இமேஜ் வந்து அது வழியாக ட்ரான்ஸ்மிட் ஆகும் இல்லை ஒரு கிரிக்கெட் மேட்ச்சை லைவாக ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்க அப்போ என்னாகும் ஒவ்வொரு இமேஜாக கேப்ச்சர் ஆகிட்டு அது ஒரு வீடியோ மாதிரி ட்ரான்ஸ்மிட் ஆகும் ஸோ அப்போ உங்கள் இன்ஃபர்மேஷன் சோர்ஸுங்கிறது எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒரு வாய்ஸாக இருக்கலாம் அல்லது ஒரு இமேஜாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக இருக்கலாம் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டினால் ஃபார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுறீங்க மெஷர் பண்ணி அதை வேறு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு டிரான்ஸ்டியூசரை வந்து பயன்படுத்துவீங்க ட்ரான்ஸ்டியூசர் என்ன பண்ணும் அப்படின்னா டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிடும் சென்ஸ் பண்ண அந்த வேல்யூவை என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக மாற்றிடும் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக மாற்றிட்டு அதன் பிறகு என்ன பண்ண போகிறீங்க அதை நீங்கள் டிரான்ஸ்மிட் வந்து பண்ண போகிறீங்க இப்போ வாய்ஸ் சிக்னல் இருந்தால் கூட வாய்ஸ் சிக்னல் எப்படி எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாறும் உங்கள் மொபைல் மொபைல் ஃபோனில் என்ன இருக்குது மைக் வந்திருக்கு ஸோ அந்த மைக் வந்து அந்த மைக்கு தான் வந்து என்னது ட்ரான்ஸ்டியூசர் நீங்கள் பேசக்கூடிய வாய்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகிடும் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிட்டருக்கு போகும் ட்ரான்ஸ்மிட்டரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் மெசேஜ் சிக்னலை ட்ரான்ஸ்மிஷனுக்கு சூட்டபுளான சிக்னலாக மாற்றிடுவாங்க ஸோ திஸ் ட்ரான்ஸ்மிட்டர் வில் சேஞ்ச் மெசேஜ் சிக்னல் சூட்டபுள் ஃபார் ட்ரான்ஸ்மிஷன் எப்படி அப்படி மாற்றுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கேரியர் சிக்னல் வந்து பயன்படுத்துவாங்க ஸோ அந்த கேரியர் சிக்னல் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சி கேரியர் சிக்னல் ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர் இஸ் யூஸ்டு எதுக்கு இந்த மெசேஜ் சிக்னலை சூட்டபுள் ஃபார் ட்ரான்ஸ்மிஷனாக மாற்றுறதுக்கு புரியுதா அப்போ உங்கள் மெசேஜ் சிக்னலுங்கிறது இருந்து என்ன தெரியுது உங்கள் மெசேஜ் சிக்னலுங்கிறது வந்து என்னது ஒரு லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் இந்த வாய்ஸாக இருக்கட்டும் இமேஜாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் ஸோ உங்களுடைய இன்ஃபர்மேஷன் சிக்னல் அல்லது உங்களுடைய மெசேஜ் சிக்னல் இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு லோ ஃப்ரீக்வன்சி சிக்னலாக இருக்கும் இதை நீங்கள் சூட்டபிள் ஃபார் ட்ரான்ஸ்மிஷனாக மாற்றணும் அப்படின்னா அந்த பர்பஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர் சிக்னலை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் ஸோ அப்போ அந்த ட்ரான்ஸ்மிட்டரில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெசேஜ் சிக்னலுக்கு தகுந்த மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி மெசேஜ் சிக்னலுக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர் சிக்னலில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிக்னலுடைய ஆம்ப்ளிடியூட் ஃப்ரீக்குவென்சி அல்லது ஃபேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணுவாங்க சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்னங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும் அந்த சிக்னலை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சேனல் வழியாக ட்ரான்ஸ்மிட் பண்ண போகிறீங்க ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது சேஞ்சிங் மெசேஜ் சிக்னல் சூட்டபிள் ஃபார் ட்ரான்ஸ்மிஷன் இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடுலேஷன் அதாவது சேஞ்சிங் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹை ஃப்ரீக்குவன்சி கேரியர் சிக்னல் அக்கார்டிங் டு யுவர் மெசேஜ் சிக்னல் இஸ் கால்டு மாடுலேஷன் இந்த மாடுலேஷன் பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த ட்ரான்ஸ்மிட்டிங் சைடில் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் இருக்குது இன்ஃபர்மேஷன் சோர்ஸ்னால் என்ன இது எல்லாம் லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கும் இதை எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக மாற்றணும் அப்படின்னா ட்ரான்ஸ்டியூசர் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க அதன் பிறகு இந்த டிரான்ஸ்மிட்டரில் ஒரு கேரியர் சிக்னல் வந்து பயன்படுத்துவாங்க பயன்படுத்திட்டு இந்த மெசேஜை டிரான்ஸ்மிஷனுக்கு சூட்டபிளாக மாற்றிடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடணும் அதன் பிறகு என்னாகும் அப்படின்னா சேனல் வழியாக அந்த மாடுலேட்டட் சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் ஸோ சேனல் வழியாக போகும்போது என்னென்ன உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குது சேனல் வழியாக போகும்போது நாய்ஸ் சிக்னல் வந்து ஆட் ஆகலாம் ஓகேவா அந்த நாய்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக தனியாக பார்ப்போம் ஸோ இப்போ இந்த சேனலுங்கிறது என்ன இப்போ மொபைல் கம்யூனிகேஷனில் நம்ம சொல்லிட்டோம் ரேடியோவேவ்ங்கிறது வந்து சேனல் வேறு என்னென்ன சேனல்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கோஆக்சியல் கேபிள் மைக்ரோவேவ் லிங்க் ரேடியோவேவ் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் ஸோ இது எல்லாமே வந்து சேனல் தான் ஸோ எது வழியாக உங்கள் இன்ஃபர்மேஷன் போகுது அதுக்கு பேர் வந்து சேனல் ஸோ அப்போ சேனல் மேபி எ கோவேக்சியல் கேபிள் ஆர் இட் மேபி மைக்ரோவேவ் லிங்க் ஆர் இட் மேபி அ ரேடியோவேவ் ஆர் இட் மே பி ஏ ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் கரெக்டா சேனல் வழியாக நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணிடுறீங்க அந்த சிக்னல் வந்து என்னாகும் இங்கே ரிசீவர் சைடில் வந்து ரிசீவ் ஆகும் ரிசீவிங் சைடில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது ரிசீவர் இன்னொன்று டெஸ்டினேஷன் அதாவது எங்கே போய் ரீச் ஆகணுமோ அங்கே போய்டும் ஸோ இந்த ரிசீவரில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடுலேட்டட் சிக்னல் அதாவது இந்த ட்ரான்ஸ்மிட்டட் சிக்னல் இருக்குது பார்த்திங்களா அது வந்து இங்கே ரிசீவர் சைடு வந்து கிடைக்கும் கிடைக்கும் போது என்னாகும் அதில் நாய்ஸும் ஆட் ஆகியிருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரிசீவர் சைடில் இங்கே எப்படி மாடுலேஷன் ப்ராசஸ் பண்ணீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ப்ராசஸ் பண்ணணும் எப்படி இங்கே வந்து ட்ரான்ஸ்மிஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த சிக்னலை மாற்றி கொடுத்துட்டீங்க அப்போ இது வந்து வேறு ஒரு ஃபார்மில் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த சிக்னலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் திரும்ப உங்களுடைய மெசேஜ் சிக்னலை ரெக்கவர் பண்ணணும் அப்போ இந்த டிமாடுலேஷனில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா தி ப்ராசஸ் ஆஃப் ரெக்கவரிங் தி மெசேஜ் சிக்னல் ஃப்ரம் தி ரிசீவ்டு சிக்னல் இஸ் கால்டு டி மாடுலேஷன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க யூஆர் எக்ஸ்ட்ராக்டிங் தி மெசேஜ் சிக்னல் ஃப்ரம் தி ரிசீவ்டு சிக்னல் ஓகேவா இதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுறிங்க டிமாடுலேஷனுங்கிற ப்ராசஸ் ஸோ அந்த மாடுலேஷன் டிமாடுலேஷன் இது எல்லாமே டீட்டெயில்டு டாப்பிக்கு இப்போதைக்கு இந்த லெவலில் யாபகம் வச்சுக்கோங்க அதன் பிறகு அந்த மெசேஜ் நல்லா நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க ஓகேவா இது தான் என்னது ஜென்ரல் பிளாக் டயக்ராம் இயர் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸோ கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேஜர் கிளாஸிஃபிகேஷன் வந்துருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அனலாக் கம்யூனிகேஷன் இன்னொன்று டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இப்போ இந்த அனலாக் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மெசேஜ் சிக்னலுடைய நேச்சர் வந்து அனலாக் ஃபார்மில் இருக்கும் ஸோ மெயினாக அனலாக் சிக்னல் இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் பை யூஸிங் திஸ் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் உங்கள் மெசேஜ் மெசேஜ் சிக்னலுடைய நேச்சர் நேச்சர் வந்து டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கும் ஸோ ஹியர் தி நேச்சர் ஆஃப் சிக்னல் பீயிங் ஹேண்டில்டு இஸ் டிஜிட்டல் சரிங்களா ஸோ அனலாக் சிக்னலை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு அனலாக் கம்யூனிகேஷன் டிஜிட்டல் சிக்னலை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இந்த அனலா கம்யூனிகேஷன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மெத்தடு வந்திருக்கு ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடுலேஷன் டெக்னிக் நம்ம சொன்னோம்ல ட்ரான்ஸ்மிட்டிங் சைடில் நீங்கள் மாடுலேஷன் பண்ணுறீங்க இப்போ எதே இது உங்கள் கம்யூனிகேஷன் வந்து அனலாக் கம்யூனிகேஷனாக இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன கேட்டகரி வரும்னு பார்க்கும்போது கண்டினியூவஸ் வேவ் மாடுலேஷன் பல்ஸ் மாடுலேஷன் கண்டினியூஸ் வேவ் மாடுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன கேரியர் சிக்னல் வந்து பயன்படுத்துவாங்க மெசேஜை ட்ரான்ஸ்மிஷனுக்கு சூட்டபுளாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கேரியர் சிக்னல் பயன்படுத்துவாங்கன்னு நம்ம சொன்னோம் அந்த கேரியர் சிக்னல் வந்து எப்படி இருக்குன்னா கண்டினியூஸ் இன் நேச்சராக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சி சைன் வேவ் ஃபார்மாக இருக்கும் அப்படி இருக்குன்னா அதுக்கு பேர் என்னது கண்டினியூஸ் வேவ் மாடுலேஷன் நேச்சர் ஆஃப் கேரியர் இஸ் கண்டினியூஸ் இன் நேச்சர் இதே இது பல்ஸ் மாடுலேஷனாக இருந்தால் கேரியர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பல்ஸ் சிக்னலாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேரியர் வந்து ஒரு பல்ஸ் சிக்னல் பல்ஸ் சிக்னல் உங்களுக்கு தெரியும் அது வந்து கண்டினியூவஸ் இன் டைமாக கிடையாது சில இடங்களில் பல்ஸ் இருக்கும் அப்புறம் நோ பல்ஸ் திரும்ப பல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தேர் வில் நாட் பி எனி பல்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து கண்டினியூஸ் இன் நேச்சர் இது வந்து பல்ஸ் சிக்னலாக இருக்கும் அதனால தான் அதுக்கு பேர் வந்து என்னது பல்ஸ் மாடுலேஷன் இப்போ இந்த கேரியர் சிக்னலில் அதாவது கண்டினியூஸ் வேவ் கேரியர் சிக்னலில் நீங்கள் வந்து ஆம்பிளிடியூடையோ ஃப்ரீக்குவன்சியவோ அல்லது ஃபேஸ் இது மூணுல ஏதாவது ஒன்று வந்து என்ன பண்ணுவீங்கன்னா மெசேஜ் சிக்னலுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவீங்க அப்படி மாற்றும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் ஃப்ரீக்குவென்சி மாடுலேஷன் ஃபேஸ் மாடுலேஷன் அப்படிங்கிற மெத்தட்ஸ்லாம் அதில் வந்து உங்களுக்கு வரும் ஓகேவா இதை நம்ம தனியாக பார்ப்போம் ஸோ இப்போ அனலாகில் ரெண்டு டைப் இருக்குது கண்டினியூஸ் வேவ் மாடுலேஷன் இன்னொன்று பல்ஸ் வேவ் மாடுலேஷன் இதில் ஒரு கண்டினியூவஸ் சிக்னலை வந்து பயன்படுத்துகிறீங்க அசியர் கேரியராக வந்து பயன்படுத்துகிறீங்க இன்னும் இதில் வந்து ஒரு பல்ஸ் சிக்னலை கேரியராக பயன்படுத்துகிறீங்க இதை ஃபர்தராக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷன் ஃபேஸ் மாடுலேஷன் இந்த பல்ஸை நீங்கள் டிவைட் பண்ணும்போது இதிலையும் அதே மாதிரி தான் பல்ஸுடைய ஆம்ப்ளிடியூடை வேரி பண்ணுவீங்க பல்ஸுடைய வித் டபிள்யூங்கிறது வந்து வித் ஆஃப் தி பல்ஸ் டூரேஷன் ஓகேவா பல்ஸ் வித் மாடுலேஷன் அதே மாதிரி பல்ஸுடைய பொசிஷனை நீங்கள் மாற்றுவீங்க அக்கார்டிங் டு தி மெசேஜ் சிக்னல் ஸோ அப்போ அந்த பல்ஸில் வந்து என்னென்ன கேட்டகரி வரும்னு பார்த்தீங்கன்னா பல்ஸ் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் பல்ஸ் வித் மாடுலேஷன் பல்ஸ் பொசிஷன் மாடுலேஷன் அதே மாதிரி டிஜிட்டல் என்னென்ன டைப் வரும்னா பல்ஸ் கோடு மாடுலேஷன் டெல்டா மாடுலேஷன் டிஃபரன்ஷியல் பல்ஸ் கோடு மாடுலேஷன் இது எல்லாமே டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் வரக்கூடிய மெத்தட்ஸ் ஸோ இந்த பிசிஎம் பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பிசிஎம்னால் என்ன அதோடைய டிரான்ஸ்மிட்டிங் சைடு சேனலு ரிசீவர் சைடு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிஎம்க்கு வந்து நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள் ஓகேவா ஸோ இப்போ நம்ம கம்யூனிகேஷன்னா என்னன்னு பார்த்துருக்கு ஒரு ஜென்ரல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்கு அதை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போனோம் அப்படின்னா மாடுலேஷன் டெக்னிக்னால் என்ன அதுக்கான நெசசிட்டி என்ன இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ வெரி மச்